ஓகே நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்தா இருக்கிற சேனல் இந்த வீடியோவில் ஒரு பட்ஜெட் ஃபிட்னஸ் டேக் கூட அன்பாக்சிங் பார்த்தா பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் வரும் மூவாயிரம் தான் இது இதுவுமே ஒருத்தா இல்லையா வாங்கலாமா வாங்க கூடாதான் அங்கே பார்த்தா பார்க்க போகிறோம் இதோட நேம் கர் ஃபிட் ப்ரோ டூ இது வருஷம் டூ இல்லை அதுமாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபிட்னஸ் எப்படினு ஒரு ஹேஷ்டாக் வர இருக்குது ஓகே உண்மையாகவே இந்த வாட்ச் ஒருத்தா வாங்கலாமா மூவாயிரம் மூவாயிரூவா பெஸ்ட்டாக இருக்குமா எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு ஓவர மாதிரி போய்ட்டு இருப்போம் அந்த எண்டில் வந்து என்னோடய ஒப்பீனியன் ஒன்றா சொல்கிறேன் ஓகே பஸ் பாக்ஸ் ஒரு பாக்ஸில் பார்த்தோம்னா மெயினான ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எல்லாமே வீடியோ கூட போக போக பார்க்கலாம் ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா பாக்ஸ் குள்ளே பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்த பாக்ஸில் ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக் தான் ஜஸ்ட் அதை ஓப்பன் பார்த்தோம்னா உள்ளே வந்து அந்த வாட்சுக்குள்ளே ஸ்ட்ராப்ஸ் கூடவே வந்து வாட்சோட ஹெட்டாக வச்சுருக்காங்க அதில் ஒன்று மென்சன் பண்ணியிருக்காங்க சார்ஜ் மீ தென் யூஸ் எஸ் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணு போடுறாங்க பட் நான் இந்த வாட்சை யூஸ் பண்ணுறது வித சார்ஜ் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட நான் ஃபோர் டே யூஸ் பண்ணேன் சார்ஜ் பண்ணாமையே எப்படி இதோட யூசேஜ் இருந்துங்கிறத பற்றி போக போக சொல்கிறேன் தென் மோர் மெயின் பாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் இருக்குது சின்ன பாக்ஸ் போல் இது செட்டப் கைடு தான் மோர் பார்த்தோம்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது டைப் ஷிப் டூ ப்ளக்கிங் அடாப்டர் மாதிரி கொடுத்துருங்க பட் இது ஒரு மேக்னெட்டிக் தான் ஜஸ்ட் நீங்கள் இந்த பேண்டு கூட கிட்ட கொண்டு போனாலே போதும் அது அட்டாச் ஆகிடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது ஓகே என்ன டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது ஒரு ஃபோர் டே இந்த வாட்சை யூஸ் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் ஸ்டேட்டியூ ஓகே இன்னை டேட் டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் ஆகுது நான் ஃபோர் டே இந்த வாட்சை யூஸ் பண்ணிருக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் டிஸ்பிளே தான் இப்போ டிஸ்ப்ளே பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் த்ரீ இன்ஜஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ட்ஷன் மென்ஷன் பண்ணல பட் குவாலிட்டி உண்மையாக நல்லா இருக்குது எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே ரொம்ப கிளியராகவே இருந்தது எந்த ஒரு இஸ்யூஸுமே இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் அவுட்டோர் வச்சு பார்க்கும்போது வர குவாலிட்டி நல்லாவே இருந்தது மினிமம் பிரைட்னஸில் அதை கண்டிப்பாக குறை சொல்லவே முடியாது பட் கேமரா கேட்சப் பண்ணல அவ்வளோ தான் அண்ட் வாட்ச் ஒரு ரைட் சைட் பார்த்தோம்னா பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் வரதுக்கு அண்ட் ஆன் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு மேனோல இந்த பட்டனும் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா பீட் ரைட் சென்சார் இருக்குது அண்ட் சார்ஜிங் ப்ளக் பின்னாடி பேக்கில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை ஐபி சிக்ஸ்டி எயிட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த வாட்ச் ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் ஓகே அதையும் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும் தென் மோர் பார்த்தோம்னா அந்த சைடில் இருக்க பட்டனும் டிஸ்பிளேவும் டேப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்டர்ஃபேஸ் சென்ட் பண்ணக்கூடிய மெனு வந்து ஆக்டிவேட் ஆகும் டோட்டல் அஞ்சு இன்டர்பேஸ் இருக்குது அதில் அஞ்சு மட்டும் தான் மேம்லாம் செலக்ட் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து பிக்கிஸில் போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி மாற்ற முடியாது அது ஒரு சின்ன குறை தான் அண்ட் லெஃப்ட் சைடு சோ பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பீட் மானிட்டரிங் பண்ணக்கூடிய மெனு இருக்குது அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் தென் பார்த்தோம்னா வால் டூ ஆன் அதாவது ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் நீங்கள் கையில் எடுக்கும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்காக லைட் ஸ்க்ரீன் ஆன் ஆகுமோ அதே மாதிரி இந்த வாட்சையும் கொடுத்துருக்காங்க மேபி எல்லா வாட்ச்க்குமே கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு மெனு கொடுத்துருக்காங்க ரீசன் கேட்டிங்கன்னா நைட் தூங்கும்போது ஆட்டோமெட்டிக் ஆன் ஆகாமல் இருந்தால் பேட்ரிட பேக்கப் நல்லாயிருக்கும் முதல் பார்த்தோம்னா ஃபோன் ஃபைண்டர் இருக்குது அவங்க ஃபோனோட பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் எங்கே இருந்தாலுமே சவுண்ட் போட்டு காணிச்சு கொடுத்துருவோம் இதுவும் ஒரு நல்ல இதுதான் குட் தென் அப்படியே நம்ம ரைட் சைடு ஸ்வைப் பண்ணி பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் மூட் இருக்குது அண்ட் ஹார்ட் பீட் மானிட்டரிங் மேனுவலாக நம்ம தேவைப்படும் போது டெஸ்ட் பண்ணுறது இருக்குது தென் ப்ரீத்திங் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இருக்குது மோர் பார்த்தோம்னா அலாரம் இருக்குது ஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மூன்னு பார்ப்போம் ஸ்போர்ட்ஸ் மூடில் வால்க் அண்ட் ரன்லாம் இருக்குது இது நீங்கள் எந்த மோட் கொடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு நார்மலாக எவ்ரி செகண்ட் வந்து ஹார்ட் பீட் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எஸ் நீங்கள் நடக்கும்போது எவ்வளோத்துக்கு உங்களோட ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறது உங்களை பார்க்கும்போது தெரியும் பேக்கில் ஹார்ட் லைட் பிளிங் ஆகிட்டு தான் இருக்குது பட் இது சின்ன குறைன்னு கேட்டிங்கன்னா ஃபிட்னஸ் ட்ராக்டரை பொறுத்தவரை எந்த ட்ராக்லாம் இருந்தாலுமே தன்னாலே ஆட்டோமேட்டிக்காவே இதான் ஒரு ரீடிங் கான்ஸ்ட்டாக இருக்கும் அதுதான் ஒரு சின்ன குறை சின்ன குறைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அது பெரிய குறை தான் உண்மையாக காணிக்க பொய்யா காணிக்கான்னு எப்போவுமே கண்டுபிடிக்க முடியாது பட் இந்த ட்ராக்கரை பொறுத்தவரை எனக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணுதோ எல்லாத்தையும் ஒரு ரீடிங் ஒரு கிராஃப்ட் மாதிரி போட்டு காணிக்கும் அந்த லோ எவ்வளவு ஹை எவ்வளோவு அண்ட் டாப் ரைட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா நார்மலாக எவ்வளோ போய்ட்டுருங்கிறத ஒரு லிஸ்ட் ரொம்ப சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து மூச்சு மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டால் ஸ்ட்ரெஸ் குறையும்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ப்ரீத்திங் வச்சுருக்காங்க அண்ட் எவ்வளோ செகண்டுகளுக்காக மூச்சை மெதுவாக உள்ளே எழுக்கணும் அண்ட் தென் வெளியே எக்ஸ்கேல் பண்ணுறது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு இல்லை பட் இதில் வந்து வச்சுருக்காங்க தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் குறைக்கிறதுக்கு அண்ட் குறைக்க முடியுங்கிறாங்க மேபி குறைக்கலாம் மோர் பார்த்தோம்னா மியூசிக் ஸ்டாப் ஆச்சு அண்ட் செட்டிங்ஸ் இருக்குது ஃபோனோட பேர் பண்ணி வச்சுருந்தா மியூசிக் மூலமாக மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணலாம் தென் பார்த்தோன்னா டயல் இருக்குது அண்ட் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணாத இருக்குது தென் அபோட் அந்த டயலுங்கிறது உண்மையே இல்லை ஜஸ்ட் நீங்கள் இன்டர்ஃபேஸ் தான் மாத்திரது தான் நீங்கள் பட்டன் அமைக்கும் மாற்றுறது இது வந்து டேரெக்டாக உள்ளே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் மோர் பார்த்தோம்னா ஷட் டவுன் தான் இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கரை பொறுத்தவரை ஓவரால் எல்லா ஃபஸ்ட்டு பேசுமே சொல்லியாச்சு ஜஸ்ட் எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் நாய்ஸ் பிட்ரு அப்ளிகேஷன் ப்ளேஸ்டோட நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும் அண்ட் ஈஸியாகவே உங்கள் ஃபோனோட பேராயிரும் அந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் அது மட்டும் இல்லை எவ்ரி டே உள்ள ரிசல்ட்டுமே உங்களோட ஃபோனில் இந்த அப்ளிகேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கும் உங்கள் எத்தனை தேதி என்ன குழு பார்க்கணுமோ ஸ்லீப்பிங்கோ அண்ட் ஹார்ட் பீட் ரேட்டோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஜெஸ்ட் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு ரெண்டு நாள் மணி வரதான் காணிக்கிறேன் அண்ட் இது வந்து டுவெண்ட்டி ஃபை அண்ட் அது மட்டும் இல்லை இதில் வந்து லோயஸ்ட் எவ்வளோ வந்துருக்கு ஆவரேஜில் வந்துருக்கு ஹையஸ்ட் எவ்வளோ போய் இருக்கிறது வர லிஸ்ட் அவுட் பண்ணி ரெஸ்ட் அவுட் பண்ணிடும் அண்ட் அந்த டே ஃபுல்லாக மணி பன்னெண்டு மணிலேருந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரை எவ்வளோ இருக்கிறது காணிக்கும் அது மட்டும் இல்லை ஸ்லீப்பிங்கோ ஒரு பர்ஃபெக்டாகவே காணிக்கும் பர்ஃபெக்டாக காணிக்கி உனக்கு எப்படி நீங்கள் நினைக்கலாம் பட் உண்மை என்ன கேட்டிங்களா இடைக்கு ஒரு ஒயிட் கலர் கோட்டிருக்கு பார்த்தீங்களா அது வந்து முழிச்ச நேரம் எஸ் நான் நைட் தூங்கும்போது இடையே ஒரு கொஞ்சம் நேரம் முடிச்சேன் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் ஒரு ஆஃப் அன் அவர் மேலே முடிச்சுருந்தேன் அந்த டைமிங்கையும் கரெக்டாகவே லிஸ்ட் அவுட் பண்ணி காணிக்கிது ஸ்லீப்பிங் ட்ராக்கிங் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா என்ன பொறுத்தவரை ஸ்லீப்பிங் ட்ராக்கிங் ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது அதை கண்டிப்பாக குறை சொல்லவே மாட்டேன் ஓவரால் வந்து வாட்சப்படி சொல்லலாம் ரூபாய்க்கு கண்டிப்பாக நல்ல ஃபிட்னஸ் ட்ராக்கர் தான் அட்வாடாதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப்பிங் ட்ராக்கிங் பர்ஃபெக்டாக பண்ணுது அண்ட் ஹார்ட் பீட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஓவரால் நல்லாவே பண்ணுதுங்களா ஆக்டிவிட்டி வாக்கிங் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுது பட் கோர என்னன்னு இன்டர்ஃபேஸ் அஞ்சு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண முடியாது பட் மீ பேண்டில் வர கொடுக்குறாங்க இதுதான் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் மெனிவேஸ் ஓவரால் ரூபாய்க்கு இது கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் நினைக்கிறீங்க எதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார்ஜ் வாட்சிங்